சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரளாவின் தெற்கு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யும். நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கனமழைக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னையில் சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம். தமிழகத்தில் மார்ச் முதல் மே வரையிலான கோடைக்காலத்தில் 12.5 சென்டிமீட்டர் மழை இயல்பாக கிடைக்கும். இந்த ஆண்டு நேற்று முன்தினம் வரை 11.47 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது இயல்பை விட 9% குறைவு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தமிழக கடலோரத்தில் ஈரப்பதத்தை உறிஞ்ச வாய்ப்புள்ளது. இதனால் தமிழக பகுதிகளில் ஈரப்பதம் குறைந்து வறண்ட வானிலையுடன் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.